இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் ப்ரோவில் இருக்கிற அந்த ஆடியோ எடிட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடியோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆடியோ ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது லூப்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஆடியோ ட்ராக் நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்க இந்த ஆடியோ எடிட்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி ஸோ ஆட்டோமேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது இதை நீங்கள் ஒரு வால்யூம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதை வந்து சாப்பும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சிசர் டூல் நான் வந்து இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு பார்ட் நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது தான் பேசிக்காக நீங்கள் வந்து கட் தென் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணலாம். ஸோ இப்போ மவு பாயிண்டர் டூல் எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் வேறு எங்கேயாவது மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த நெக்ஸ்ட்டு இது மாதிரி இருக்கும். அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெயினான ஒரு திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெட்ஸ் மோடு. ஸோ டர்ன் ஆன் ஃப்ளெட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ்ட் ஆடியோ எடிட்டிங்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் இந்த ஒரு டிரான்சியண்ட்டை எடுத்து உங்களால் வந்து வேறு மூவ் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாப் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ரித்தமிக்ஸ் போட்டிங்கன்னா நம்ம ரித்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி அந்த நெக்ஸ்ட்டு ஸ்பீட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரேடியோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஒரு ட்ராப் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அந்த மாதிரி நெட்ஸ் ஒரு டெமோஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாப் ஆன மாதிரின ஒரு இது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ எடிட்டிங் டூல்ஸ் வந்து எந்த டாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோலாம் நீங்கள் எந்த ஒரு டோனில் இருக்குது நம்ம அப்படின்றத நம்ம வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எடிட் மூலமாக நம்ம போயிட்டு ஸோ மொத்த ஃபைலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நியூ ஃபைலாக நமக்கு வந்து பண்ணிட்டோம். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோவே வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப் பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் ப்ரோவில் இருக்கிற இந்த ஆடியோ எடிட்டர் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி லேர்னிங்.